Hello friends, welcome back to MK Vision Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ் அப்படின்ற ஒரு புது தமிழ் டப்பிங் படத்துடைய ரிவ்யூ தான். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலேஷ், சன்னி, ஞானேஸ்வரி, கந்திரிகலா அப்புறம் மற்றும் பல ஸ்டார் காஸ்ட்லாம் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அசோக் குமார் ரெட்டி அப்படின்றவர். இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரொமான்டிக்கல் லவ் படமாக தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது மட்டும் படத்துடைய கதைக்கு போறதுக்கு முன்னால சில விஷயங்கள் வந்து நான் சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபைடு படம். சோ படம் முழுக்கவே வந்து ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அடல்ட்ஸுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு நாம பாத்திரலாம். சோ இந்த படத்துடைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னசென்டான ஒருத்தர், வேலை வந்து இவருக்கு இல்ல. இவருடைய அப்பா வந்து சொல்லிடுறாரு, நீ வந்து 100,000 ரூபாய் சம்பாரிச்சீனாதான் வந்து உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி. சோ அந்த 100,000 ரூபாய்க்கான வேலையை வந்து நம்ம ஹீரோ தேடி வந்து அலையறாரு. இவருக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கிறதுனால இவருக்கு வந்து வேலையே கிடைக்க முடியாத மாதிரியான ஒரு நிலைமை வந்து இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில நம்ம ஹீரோ வந்து ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்றாரு. சோ அந்த இன்டர்வியூல யார் கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயின். சோ நம்ம ஹீரோக்கு சரியா இங்கிலீஷ் வராது அப்படின்றதுனால நம்ம ஹீரோயின் வந்து கூட இருந்து கைட் பண்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல நட்பு வந்து உருவாகுது. இந்த நட்பு வந்து காதலா மாறுது. லிவிங் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க. இவங்களுடைய காதல் வந்து நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கலா ரொம்பவே க்ளோஸா இருக்கும் போது ஒரு பிரைவேட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. சோ அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ண போன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல தொலைஞ்சு போயிருது. சோ தொலைஞ்சு போன அந்த போனை தேடி இவங்க ரெண்டு பேரும் வந்து போறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில வந்து என்னாச்சு, இவங்க ரெண்டு பேரும் அந்த க்ளோஸா இருந்த வீடியோ வந்து வெளியே லீக் ஆகும் போது இவங்க அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க, ஃபைனலா அந்த ஒரு போன் வந்து கிடைச்சதா இல்லையா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏற்பட கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்து எதுனால அப்படின்றது எல்லாத்தையும் வந்து இந்த படத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. சோ லிப்லாக் சீக்வன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையவே இருக்கு. சோ இந்த படம் அடல்ட்டுக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துல வந்து சின்னதா ஒரு மெசேஜும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் ஒரு பிரைவேட் வீடியோவா இருந்தாலுமே வந்து அது ஒரு பாயிண்ட்ல லீக் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும். சோ அதனால இந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மெசேஜும் வந்து இவங்க கன்வே பண்ணி இருக்காங்க. சோ படத்துல நடிச்ச ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் ரெண்டு பேருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டாவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாவே பண்ணிருக்காங்க. ஹீரோவோடைய ஃப்ரெண்டு கேரக்டரா வரவர், சோ அவரு வந்து காமெடியான ஒரு கேரக்டர் தான், அதை வந்து அவரும் நீட்டாவே பண்ணிருக்காரு. சோ ஹீரோவுக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் உண்டான அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. சோ இந்த படத்துல வந்து ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சோ அதுதான் இந்த படத்துக்கு இன்னொரு மைனஸாவும் வந்து இருக்கு. சோ அது வந்து அங்கங்க லைட்டா ஏதோ ஒரு இடத்துல கதைக்கு தேவை அப்படின்ற மாதிரி வச்சிருந்திருக்கலாம் இவங்க. சோ படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே இதை நோக்கி தான் வந்து போயிட்டு இருக்கு. சோ ஹீரோவும் ஹீரோயினும் வந்து எந்த அளவுக்கு ரொமான்டிக்கலா வந்து இருந்தாங்க, அவங்க எப்படி எல்லாம் லவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. பட் அவ்வளோ லென்த்தா வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து இந்த கதைக்கு தேவைப்படாது. ஏன்னா இவங்க சொல்ல வந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயம்தான், அதை வந்து ஜவ்வா போட்டு இழுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் சில பேர் இவங்க தான் இருப்பாங்க. படம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. சோ ரொம்பவே கம்மியான ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. சோ அதுக்கான லைட்டிங்ஸ் ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே டீசென்டா வந்து பண்ணியிருந்தாங்க. சோ படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெருசா இம்ப்ரெசிவா இல்ல. அண்ட் இந்த படத்துக்கான டைலாக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ தமிழ் டப்பிங்ல ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க அடல்ட்ஸுக்கான ஒரு படமா தான் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். சோ படம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாவெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. சோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல சொல்லப்பட்ட அந்த ஒரு மெசேஜ் வேணா அதுக்காக வேணா இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி போகுது, இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணும். அண்ட் இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.